அமளி துமளி சர்ச்சை போராட்டம் இவற்றோடு மழைக்கால கூட்டத்தொடர் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. அத்வானியுடைய கருத்து, சோனியா காந்தியுடைய கோம், இவையெல்லாம் பரபரப்பை இன்று ஏற்படுத்தியிருக்கிறது. இவற்றை பற்றி நாம் பேசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே அரங்கத்திலே திரு ரங்கராஜ், மூத்த பத்திரிகையாளர் இருக்கின்றார். அவருடைய அலுவலகத்திலிருந்து சிபிஐ உடைய மாநில செயலாளர் திரு த பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார். அழைப்பிலே திரு ஹெச் ராஜா அவர்கள், பாஜகவை சேர்ந்த திரு ஹெச் ராஜா இருக்கின்றார். அதே போல எமது ஹிந்து அரங்கத்தில் திரு ஹிதயத்துல்லா இருக்கின்றார். ஹிதயத்துல்லா சார், இன்றைய நிகழ்வு பற்றி உங்களுடைய கருத்தை முதல்ல கேட்க விரும்புகிறேன். அதாவது பாராளுமன்றம் என்பது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது தொகுதியின் கூடம் அல்ல. பாராளுமன்றத்துக்கு வெளியே இருக்கும் போது அவர் ஒரு தொகுதியுடைய எம்பியாக இருக்கலாம். பாராளுமன்றத்திற்கு உள்ளே வந்த பிறகு அவர் ஒட்டுமொத்த 120 கோடி மக்களுடைய பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கூடத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பாராளுமன்ற நிகழ்வுகள் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் வெறும் செலவு மட்டும் ஆகிறது. மற்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் எல்லாம் இல்லாமல் வெறும் 2 கோடி ரூபாய் செலவாகக்கூடிய அந்த பாராளுமன்றத்திலே இது போன்ற தடைகளை ஏற்படுத்தினால் நிச்சயமாக அது நாட்டுக்கு தான் எதிரானது. இப்பொழுது பாராளுமன்றத்தில் சொன்னீங்க. பிரதமர் வாஜ்பாய், அன்னாள் பிரதமரை பற்றி சொல்லும் பொழுது ஹி ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் மென்டல் பேலன்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். ஆக காங்கிரஸும் நீங்கள் சொல்வது போல எப்பொழுதும் ஒரு ஜென்டல் அக்ரிமெண்ட்ல இருந்தது இல்லையே, ஜென்டலாக நடந்து கொண்டது இல்லையே சார்? இது பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட கருத்துகள். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கக்கூடியது, இதை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதனால் தான் அதை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தனிப்பட்ட ஒரு இப்போ இல்லெஜிட்டிமேட்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு கோபம் வந்தது. இந்த நிலையில் பிரதமர் வாஜ்பாய் தனிப்பட்ட வகையில் ஹி ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் மென்டல் பேலன்ஸ் என்று சொல்லியிருந்தார் சோனியா காந்தி. இது பாராளுமன்றத்துக்கு உள்ளே சொன்னதா இல்லை வெளியில் சொன்னதா அப்படிங்கிறது விவாதம் அல்ல. அதல்ல, அதாவது அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் ரெண்டு கடையிலே எதவிதமான பொதுவாக வார்த்தைகள் பிரயோகம் இருக்கலாம். இது எல்லா கட்சியிலும் பேசக்கூடியது தான். இப்பொழுது கூட சகோதரர் ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னார், சபா நெருக்கடி நிலையை பற்றியெல்லாம் சொன்னார். அது மாதிரி இந்த நிலைகளிலே எங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்று சொல்கிறார். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பெருதிப்படுத்தாமல் பாராளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தினால்தான் நாட்டு மக்களுக்கு நன்மை நடக்கும். இப்போ ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட மசோதாக்களிலே பண மசோதாக்கள் இருக்கிறது, அவையெல்லாம் நிறைவேறவில்லை என்றால் மீண்டும் நாட்டுக்கு நஷ்டம் தான். அது மட்டுமல்ல, இப்படி இடையூறு நடப்பதால் கடைசி நாள்களிலே பிசினஸ் நடத்த விட மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். மீண்டும் திரு ஹெச் ராஜா அவர்கள் கிட்ட எடுத்து செல்ல இருக்கேன். திரு ஹெச் ராஜா, நீங்க சொன்னீங்க இந்த இப்போ இந்த அட்ஜர்ன்மென்ட் மோஷன் பத்தி சொல்லும் போது ஜனநாயகமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அட்ஜர்ன்மென்ட் மோஷன் அப்படிங்கிறது நோ கான்பிடன்ஸ் மோஷன் அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அது கொண்டு வருவதற்கான நிலையெல்லாம் உங்கள் கட்சிக்கு இருக்கும்போது எப்படி இந்த விமர்சனம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதாவது 480,000 பேர் அகதிகள் முகாமிலே இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது. நம் நாட்டினுடைய ஒரு 4 வெளிநாடுகளுக்கு காமன் பார்டர் இருக்கிற ஒரு மாநிலத்துல, ஆகவே இதை பத்தி விவாதம் கொண்டு வருவதற்கு அட்ஜன்மெண்ட், ஈவன் நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தால் கூட அதுவும் பாராளுமன்ற விதிமுறைக்கு உட்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற அட்ஜன்மெண்ட் மோஷனும் கூட சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு, அது மாத்திரமல்ல முன்னாள் இப்பொழுது மத்தியில் அமைச்சராக இருக்கின்ற ஒருவரே இவ்வளவு அந்நிய நாட்டினர் இந்த நாட்டில் சட்டவிரோதமாக இருக்கிறார்கள்னு கணக்கு கொடுத்திருக்க உச்ச நீதிமன்றம் இது பற்றி கேள்வி. இந்த பிரச்சனை வந்து எல்லா மசோதாக்களும் கூட நம் பாராளுமன்றத்தை ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி உட்கார்ந்து மசோதாவில் இருந்து பாஸ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு 480,000 பேர் அகதிகளாக முகாம்கள் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை பாராளுமன்றத்திலே துவங்கிய நாள்ல எழுப்பாமல் எப்படி ஒரு எதிர்கட்சி இருக்க முடியும்? ரைட் ரைட், இது ரொம்ப முக்கியமானது. இந்த நிலை தேவை அப்படிங்கறனால கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. திரு த பாண்டியன், திரு ஹிதயத்துல்லா சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஆக எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஷெட்யூல் பிசினஸ் எதுவுமே கொண்டு வர முடிய மாட்டேங்கிறாங்க. 31 மசோதாக்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு பிளாஷ் போல பாஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை வருகின்றது அப்படின்னு எதிர்கட்சிகள் மேல ஒரு வாதம் வைக்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வைகள் திரு த பாண்டியன்? இதயதுல்லாவும் இந்தியாவிலே தான் இருக்கிறார் நினைக்கிறேன், நல்ல நண்பர். இப்பொழுது
இந்தியாவை ரொம்பவும் அழுத்தி கொண்டு ஊழல் என்பதுதான் இந்தியாவின் முன்னேற்றத்தை சீரழித்து வருகிறது, அடிப்படை ஜனநாயகத்தை சாகடித்து வருகிறது. அது கணக்கு வழக்கில்லாத வழக்குகளும் வந்திருக்கிறது. அதிலே அவர்கள் எந்த அளவிற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், சம்பந்தப்படாதவர்கள் யார் என்பதெல்லாம் இதயதுல்லா அவர்களுக்கு தெரியும். அதை தடுப்பதற்கான ஒரு சட்ட மசோதா கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு பிறகு கடைசி நேரத்தில் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரே உதவி துணைத் தலைவர், குடியரசுத் தலைவர், அவரால் ஒத்திவைக்கப்பட்டது. அது முதல் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று இந்த அரசு அறிவித்திருக்கிறதா? அதேபோல் பெண்களுக்கு 33 விழுக்காடு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மசோதா எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, இன்னும் அது இழுபறியில் இருக்கிறது என்பதும் இதயதுல்லா போன்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே எண்ணிக்கைகளை சொல்லி மசோதாக்களை கொண்டு வந்தோம், எழுத ஆள் இருந்தால் எல்லாவற்றையும் அடிக்கி அடிக்கி வாசிக்கலாம், ஆனால் நாட்டில் நடப்பது என்ன என்பதுதான் மிக முக்கியம். திரும்ப திரும்ப HD ராஜா அவர்கள் யாரோ அந்நியர்கள் படையெடுத்து வந்து அஸ்ஸாமிலே பெயர் பிடித்து விட்டு உள்ளூர் மக்களை அகதிகளாக்கிவிட்டதை போல சொன்னார். அகதிகளாக அபலைகளாக இந்த இடத்தில் தஞ்சம் தேடி பங்களாதேஷிலிருந்தும் பலர் வந்திருக்கலாம். வந்தவர்களை எவ்வாறு நாம் பராமரிப்பது அல்லது மரியாதையாக நாம் திருப்பி அனுப்புவது, அவர்கள் மனிதர்கள், அந்த முறையில் யோசிக்க வேண்டும். மாறாக அவர்களை எதிரிகளாக கருதி நாம் அடிப்பதற்கோ சட்டத்தை நாமே எடுத்துக்கொண்டு இந்திய மண்ணை விட்டு துரத்தி அடிப்பேன் என்று ஒரு கட்சி தூண்டி விடுகிறது என்றால் அது இந்த நாட்டிற்கு நல்லதல்ல. இந்தியா முழுமையிலும் ரங்கராஜன் அவர்கள்ட்ட எடுத்து போக இருக்கின்றேன். இப்போ இரு கட்சிகளும் மாற்றி மாற்றி பிளேம் செய்வது, இது போன்ற விவகாரங்களை மையப்படுத்தி அரசியல் விமர்சனம் என்பதெல்லாம் எதை காட்டுகிறது? இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்துல தேவை மாற்றம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனை இப்போ என்ன சொன்னால், சில எதிர்கட்சிகள் பாராளுமன்ற கூட்டத்தை ஒரு பொதுக்கூட்டம் வேணை போல் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது போல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாள்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு, இப்போது தொலைக்காட்சி நிறுவனங்களும் பத்திரிகை செய்தியாளர்களும் அங்கு இல்லை என்றால் பாராளுமன்றம் நடக்கும் விதமே வேறு விதமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இதெல்லாம் டிவியை கேமராக்களை நோக்கி, பத்திரிகையாளர் செய்தியாளர் கேலரியை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் வந்து இவருடைய செய்தியை நாடு முழுக்க கொண்டு போகணும் என்று நினைக்கிறார்கள். அந்த ரகளை, அடி, உதை, குத்து, இதெல்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் அதனால்தான். இந்த பப்ளிசிட்டி மீடியா கிளியர் இல்லை என்று சொன்னால் ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக நடக்கக்கூடும். இந்த நிலையில் திரு ஹெச் ராஜா அவர்கள்ட்ட கொண்டு போக இருக்கின்றேன். சென்ற ஒரு லோக்சபாவில் பார்க்கும்பொழுது CPIM, அதுக்கப்புறம் பிஜேபி, காங்கிரஸ் என்று பார்க்கும்பொழுது பிஜேபியுடைய அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் தான் லோயஸ்ட் என்று காட்டுகிறது. ஆக உங்களுடைய பாராளுமன்றத்துக்கான ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுகிறது. ஹெச் ராஜா சார், உங்களுடைய வாதம் இதுல வந்து ஒவ்வொரு கட்சியை பத்தின, காங்கிரஸ பத்தின எல்லா புள்ளிவரும் இல்லாம இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் திரு ரங்கராஜன் அவர்கள் மீடியா கிளார் பத்தி பேசுறாங்க. பாராளுமன்றத்துல மினு மசாலில இருந்து மது இமையில இருந்து பால்ராஜ் மத்தோ, டாக்டர் ஷாம் பிரசாத் தெரிஞ்சு அனல் பறக்கும் விவாதங்கள் இந்த மீடியாக்கள் பாராளுமன்றம் இல்லாத போதும் நடந்திருக்கு. மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்துல, இது நீங்க வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் நம்மது, நீங்க இங்கிலாந்துல எடுத்துக்கொண்டாலும் ஷெட்யூல்டு பிசினஸ்க்கு முன்னாடி 0 hour இருக்கு, அதுக்கு முன்னாடி காலிங் அட்டென்ஷன் மோஷனுக்கு டைம் இருக்கு, அட்ஜன்மெண்ட் மோஷனுக்கு டைம் இருக்கு. அதனால ஷெட்யூல்டு பிசினஸ் இன்னைக்கு கூட கபில் சிபல் அவரோட பில்லு மூவ் பண்ணியிருக்காரு நேஷனல் ரெகுலேஷன் அத்தாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்காக. அதுவே இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் விவாதிப்பதற்காக நாடாளுமன்றம் இருக்கிறது. அது எதிர்கட்சி ஷெட்யூல்டு மோஷன் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆக வந்து லைட்னிங் ஸ்பீட்ல பல்வேறு பில்கள் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2009 வந்து பார்க்கும்போது 9 பில்ல வந்து 17 நிமிஷத்துல பாஸ் பண்ணிருக்காங்க. ஆக அதற்கு உங்களுடைய காங்கிரஸ் அரசாங்கமும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக செயல்பட்டீங்க? இதே போன்ற நடவடிக்கை எதனா நீங்களும் எடுத்தீங்க திரு ஹிதயத்துல்லா? நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும், சமீபத்திலே பாரதிய ஜனதா நடந்து கொண்ட முறைகள் போன்று இதுவரை காங்கிரஸ் நடக்கவே இல்லை. இது போன்று கடைசி நாட்களிலே 17 நிமிடங்களிலே பல மசோதாக்கள் நிறைவேறிய கட்டமும் இல்லை. ஹெச் ராஜா சொன்னது போன்று ஏதோ பாரதிய ஜனதா ஆட்சியிலே 6 ஆண்டுகளும் எந்த அகதியுமே உள்ளுக்குள் நுழையாது போல் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருப்பதனால் பெண்கள் மசோதா போன்ற பல மசோதாக்களை காங்கிரஸ் தான் கொண்டு வருகிறது. ஆனால் அதை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது யார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்படி பல லோக்
போபால் மசோதாவை இந்த நிலையிலும் காங்கிரஸ் கொண்டு வந்தது, இதை எதிர்க்கட்சிகள் தடுத்தது. இன்று மாநிலங்களவையிலே அதை கொண்டு வர வேண்டும் என்னும் பொழுது மாநிலங்களவையிலே காங்கிரசுக்கு ஆதரவு இல்லை. ஆகவே பொதுவாக எதிர்க்கட்சிகள் இது போன்ற நல்ல காரியங்களை, நல்ல மசோதாக்களை கொண்டு வருவதை தடை செய்கிறார்கள். பாஜக மேல பிளேம் போடுறீங்க, இந்த நிலையில திரு ரங்கராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போய் இருக்கின்றேன். இந்த பில்ஸ், ஒரு பார்லிமெண்ட் என்பது சட்டம் இயற்றுவதற்கான ஒரு களமாக இல்லாமல் பொது பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய ஒரு களமாக, ஒரு விவாத மேடையாக மாறி இருக்கிறதா? என்ன மாற்றம் தேவை? இது எப்படி கையாளப்பட வேண்டும்? இன்னைக்கு ஆக்சுவலாக பாராளுமன்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலைகள் நடக்கிறது என்று சொன்னால், இந்த பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டி, செலக்ட் கமிட்டி, கன்சல்டேட்டிவ் கமிட்டி, இதில் உருப்படியான ஆரோக்கியமான விவாதம் நடத்தப்பட்டு மசோதாக்கள் மீது, அந்தந்த அமைச்சர்வையின் மீது அதில் குறைபாடுகள் என்ன, எப்படி செயல்படுகின்றன, என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆரோக்கியமான முறையில் இதே எம்பிக்கள் அந்த குழுக்களில் உட்காரும் போது கன்ஸ்ட்ரக்டிவாக சிறந்த முறையில் பணியாற்றி பல அமைச்சரவைகளில் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகள் எல்லாம் அந்த குழுக்கள் நன்றாக செயல்படுகின்றன. ஆனால் பாராளுமன்றத்தில் இதே எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் வந்து பேசும்போது பிரச்சனை வேறு விதமாக ஆகிவிடுகிறது. ஆகவே குறிப்பாக இந்த ஜீரோ ஓவரை டார்கெட் செய்கிறார்கள். இப்போது ராஜா சொல்கிறார்கள் முக்கியமான பிரச்சனையெல்லாம் விவாதம் செய்ய வேண்டுமான், முக்கியமான பிரச்சனையில் விவாதம் செய்ய வேண்டும், விவாதத்திற்கான நேரம் ஒதுக்க தயார் என்று அரசு சொல்கிறது. ஆனால் அட்ஜர்ன்மென்ட் மோஷன் கொண்டே ஆக வேண்டும் என்பதுதான் ராஜாவோட வாதம். பிரச்சனை இந்த ஒரு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் ஒதுக்கி தருகிறோம், செய்யலாம் தயாரா இல்லை. ரைட். இந்த நிலையில இந்த விவாத நிகழ்ச்சியில பங்கு கொண்ட திரு த பாண்டியன் அவர்களுக்கும், திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும், அதே போல திரு ஹிதயத்துல்லா அவர்களுக்கும், அரங்கத்தில் பங்கு கொண்ட பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கின்றது, 64,500 ரூபாய் வந்து ஒவ்வொரு நிமிஷம் பாராளுமன்றத்தை நடத்துவதற்கு தேவைப்படுகின்றது என்று சொல்லி இன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. ஏழை குடிமகனும் இந்த 64,500 ரூபாயில வந்து பங்கு கொண்டிருக்கின்றான். அது வீணாக்கப்பட வேண்டுமா? பாராளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டுமா? ஆரோக்கியமாக பாராளுமன்றம் இயங்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய அவா. இயங்கும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.